இதுக்கு இன்னொரு உதாரணம் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். யார் இந்த நாய்க்கள் பெண்களுடைய கற்பும் மானமும் அதை காப்பதற்காக வேண்டி அவளை பெற்றவர்களும் உடன்பிறந்தாரும் செய்த தியாகங்களையும் எங்கள் பெண்ணை ஒருத்தர் தீவு செரிக்கிறான்னு அவன் மனநிலை நீங்கள் யோசிச்சு. இந்த நாய்க்கர்கள் வந்து இது நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆவணக்குளம் மாதிரி தெரியும். ஒரு ஆங்கிளில் இதை நம்ம நியாயப்படுத்தவோ விவாதிக்க வேண்டியதில்லை. இதில் நடந்ததே நடந்தால் தான் பார்ப்போம். நீங்கள் அவங்கவுங்க எண்ணங்களுக்கு ஏற்றபடி அதை நீங்கள் பொருள் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் தஞ்சாவூர்காரங்களும் மதுரை நாயக்கர்களும் சொந்தக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் உறவு உள்ளவங்க குடுக்கல் வாங்கல் பெண்ணெடுத்தல் உள்ள கூட உண்டு. இந்த காலகட்டங்கள் ஒன்று நடக்குது. இப்போ இங்கே வந்து சொக்கநாதன் நாயக்கர் மதுரையை ரூல் பண்ணுறாரு, ராணி மங்கம்மாவுடைய ஹஸ்பண்டு. தஞ்சாவூரில் வந்து விஜயராகவ நாயக்கர் ஆட்சி பண்ணுறாரு. ரெண்டு கான்டெம்பரர்ஸ். இவர் ஆல்ரெடி 22 வயசுலேயே ராணிமங்கலம் மேரேஜ் பண்ணிடுறார். தான் மேரேஜ் பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூருக்கு விழாவுக்கு போனவர் அங்கே போய் விஜயராகவருடைய நாயக்கரோட மகளை பார்க்குறாரு. உடனே இவர் இப்போ அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறாரு. இப்போ விஜயராகவர் மறுக்கிறாரு, நான் பொண்ணு கேட்டு வர்றேன், எனக்கு நீ பொண்ணு கொடுக்காம எப்படி எதுக்கலாம், இதான் பிரச்சனைண்ணே. சொக்கநாதன் பண்ண கூத்து படையெடுத்து போகிறாங்க என்ன, விஜயநா தஞ்சை மேலே படையெடுத்து விஜயராகவர் நாயக்கர் மேலே படையெடுத்து பொண்ணை கைப்பற்ற போகிறாங்க பாருங்கள் மகளை. அங்கே போனால் விஜயராகவர் மானத்தோட பொருட தயாராகிட்டார். மன்னிச்சுக்குங்க, பொண்ணு தர்றேன் இல்லை பொண்ணு தரமாட்டேன், யாரும் உதவியும் கேட்குறதெல்லாம் கிடையாது, படைக்கு நாங்கள் தயார், நாய்க்கர் படை ரெடி, வா பார்த்துக்குறோம். போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறாரு நம்ம திரும்பி வரமாட்டோம், பெரிய படை இது, இந்த வாரில் தோத்துருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரத்தோட் மாரி ரஜ்புத் சித்தூர் ராஜா மாரியே ஜெயிப்போம். வீரம் போய் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது, வீரம் ஒரு ஸ்டேஜில் தோக்கக்கூடிய நிலைமை. வீரம் எவ்வளவு விலை கொடுக்கும், தோல்வி வரும்போது அதை தன்மானத்தோட காக்க நினச்சா பாருங்க. அதனால தான் என்ன பண்ணார், தன் மனைவியுடைய ஒப்பு எல்லா பெண்ணோட ஒப்புதலாக தான் நடந்திருக்குது, என்ன கொண்டு ஓடி இருக்க மாட்டாங்களா. தன் அரண்மனை அந்த புறத்திற்கு அனைத்து அந்த புறத்துக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டார். அந்த புறத்தை அத்தனை பெண்களும் அந்த அழகு மகளும் சேர்ந்து காலி குழந்தைங்க எல்லாரும் மட்டமாக அழிச்சுட்டு, நான் திரும்பி நான் வரப்போகிறதில்ல, நான் போன பிறகு நீங்கள் கற்பழிக்கப்படலாம், சித்திரவதைப்படப்படலாம், சிதைக்கப்படலாம், அதை விட செத்துருங்க மனத்தோடு. மனத்தோடு வாழ்கிறதான் போராட்டம். தீ வச்சு வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டு தான் போர்க்களத்துக்கு போகிறார். போர்க்களத்தில் மாண்டுறார். போர்க்களத்தில் விஜயராகவ நாயக்கர் மாண்டார், வீரத்தோடு தன்மானத்தோடு மாண்டார் என்றதான் பதிவு. தஞ்சாவூர் பெண்கள் அழிந்தார்கள் என்பது பதிவு.